வளமுடன் ஐயா வாங்க ஐயா சண்முகம் ஐயா அன்மியூட் பண்ணிக்கிட்டு பேசுங்க ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் சண்முகம் ஐயா உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா ஐயா வாழ்க வளமுடன் வையகம் வாழ் கேக்குதுங்களா ஐயா ஆ கேக்குதுங்க ஐயா நல்லா கேக்குது நல்லது நல்லது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க வாழ்க வளமுடன் அருட்தந்தை அவர்களே நம்முடைய சூக்கோமாக எழுந்தருளி இன்றைய இந்த சிந்தனையை அனைவருக்கும் சீரிய முறையிலே சித்திக்க செய்வார்களாக வாழ்க வளமுடன் அன்பிற்கினிய திருவள்ளூர் மண்டல இந்த இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய மனவளக்கலை அன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்கி இன்றைய சிந்தனையான நாளும் தெரிந்தால் நன்றாய் வாழலாம் என்ற ஒரு கருத்தினை அருட்தந்தையினுடைய கருத்தினை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று தொடங்குகிறேன். ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்ற ஒரு பழமொழி நமக்கு எல்லாம் தெரியும். ஆலமரத்தினுடைய விழுது வேலம் குச்சி, இதை கொண்டு பல் துளைக்கினால் பற்கள் வலுவாக இருக்கும். அதுபோல நாலடியார் மற்றும் இரண்டு அடிகளாலான திருக்குறள் நாலும் இரண்டும், இவற்றை ஒருவன் தெரிந்து கொண்டால் அவனால் நல்ல உறுதியான சொற்களை கொண்டு எதையுமே பேச முடியும். அந்த ரெண்டும் அந்த அளவுக்கு அவனுக்கு சொல் வலிமையை ஒருவனுக்கு கொடுக்கக்கூடியது என்ற ஒரு கருத்தை கொண்ட பழமொழி அது. அந்த நாலு என்பது நாலடியார். ஆனால் இங்கே நம் மனவளக்கலையை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு என்பது அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலையிலே நான்கு அங்கங்களை கொடுத்தார்கள். அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமை பேறு என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு அங்கங்கள், இதை தெரிந்து கொண்டால் அடுத்து இரண்டு என்று சொல்லக்கூடியது இரண்டு ஒழுக்க பண்பாடு. யாருக்கும் துன்பம் தராத ஒரு செயல்பாடு, மற்றவர்கள் துன்பம் போக்குகின்ற ஒரு செயல்பாடு. இந்த இரண்டும் வேண்டும், இந்த நாலும் இரண்டும் இதை தெரிந்து கொண்டால், தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, தெரிந்து கொள்வது என்பது தெரிந்த பின் அதனை முறையாக பின்பற்றி ஒழுகுதல். எதுவுமே தெரிந்து கொள்வதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது. தெரிந்து கொண்ட பிறகு அதை பின்பற்றி ஒழுகுவதில் தான் அதன் சிறப்பே இருக்கின்றது. அப்படி செய்கின்ற போது வாழ்க்கை என்பது மிக அற்புதமாக அமையும். நிறைவாக வாழ்வின் நோக்கத்துக்கு ஏற்றபடியாக வாழ்ந்து நிறைவு பெறலாம் என்ற ஒரு கருத்து எல்லோருக்கும் தெரிந்த கருத்து தான். இந்த நாலுமே யாருக்கும் தெரியாததில்லை, இந்த இரண்டும் யாருக்கும் தெரியாததில்லை. மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்குமே எல்லாமே தெரியும். அதுவும் சமீப காலமாக எல்லாவற்றையும் திரும்ப 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 பேராசிரியர்களை கொண்டு இந்த ஜூம் இணைப்பிலேயும் ஆழியார் ஜூம் இணைப்பிலேயும் பேசி பேசி நல்ல தெளிவை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதனால புதிதான கருத்து அல்ல என்றாலும் மீண்டும் மீண்டும் கேட்கின்ற போது அதில் ஒரு அழுத்தம் மனதிற்கு ஏற்படும். அந்த அழுத்தத்தினால நம்முடைய செயல்பாடுகள் கொஞ்சம் அதிலிருந்து விலகி இருந்தாலும் மீண்டும் அதனோடு போய் இணைந்து சீரிய செயல்பாட்டிற்கான வழிவகுக்கும் என்பதனாலதான் மீண்டும் இதை பற்றி நாம் இப்பொழுது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஔவையார் பாடினார், அரியது கேட்கும் வரிவடி வேலோய் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி பிறந்திடுமே. வானவர் நாடு என்பது நாம் எல்லோரும் சொல்லக்கூடிய மேலுலகம் அல்லது சொர்க்கபதி விண்ணுலகம் என்று சொல்லுகிறோமே, அதை குறிப்பிட்டு பாடுகின்றார். அப்போ மானிடராக பிறத்தல் என்பதே மிக அரிது.
ஆனால் அறுதி அறுதி என்று சொல்கிறோமே தவிர 8800 கோடி மக்கள் இருக்கிறோம். அப்ப 800 கோடி மனித இனத்தை இயற்கை உருவாக்கித்தானே இருக்கின்றது. அரிதாக இருந்தாலும் கூட அந்த அரிது என்பதற்கு என்ன பொருள்? இந்த வடிவம் வருவதற்கு பல கோடி பிறவுகளை எடுத்து கடைசியாக வந்திருக்கிறோம் என்பதுதான் பொருள். எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் மனிதர்கள் எல்லாருமே மனிதர்களாக இல்லை. எல்லாருமே மனித வடிவத்தோடு இருக்கிறோம், ஆனால் விலங்கின குணம் இன்னும் மாறாமல் இருக்கிறோம் என்பதுதான் பொருள். அப்போ மனிதனாக மாறி வாழ்வது என்பது வெறும் உடல் அளவில் ஊன் குருடு செவிடு என்ற ஓனம் இல்லாமல் இருப்பது மட்டுமில்லை, அதன் பிறகு தானம் தவம், அதாவது தானம் என்பது அடுத்தவர்களுடைய துன்பத்தை போக்குவது. எதற்காக தானம் கொடுக்கிறோம்? மற்றவர்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ பிறர் துன்பத்தை போக்குவது தானம் என்ற தர்மம். தவம் என்பது நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்கு. அப்போ இந்த இரண்டும் இல்லாத ஒரு மனிதன் அது விலங்குக்கு ஒப்பானவன் தான். அப்படி யாரும் செய்யறது இல்லை, அது அரிதான விஷயம். அப்படி அவன் செய்தால் அவன் விண்ணுலகை அடைவான் அல்லது இறைவனோடு பொருந்துவான் என்ற அர்த்தம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் அற வாழ்க்கை வாழ வேண்டும், தவம் செய்ய வேண்டும். இதைத்தான் ஔவையார் அவர்கள் தனது பாடலிலே சொல்லி இருக்கின்றார்கள். இதை மனதில் வைத்து ஒவ்வொரு மனிதனும் தவம் செய்ய வேண்டும் என்பதற்காக அருட்தந்தையவர்கள் இந்த மனவளக்கலையை வகுத்த போது முதலாவதாக அகத்தவம், இது தவத்தை வகுத்தார்கள். அதை அற்புதமான முறையில, எதுவும் எளிமையாக செய்யக்கூடிய முறையில, சரியான முறையில அதை உருவாக்கியதோடு நமக்கு கற்பித்தார்கள். மிகவும் ரகசியமாக மடங்களிலேயும் ஆசிரமங்களிலேயும் மட்டுமே இருந்து ஒரு சில வகுப்பினருக்கு மட்டுமே இருந்த ஒரு தவத்தை உலக பொதுவாக்கினார்கள் அருட்தந்தை அவர்கள். அந்த தவத்தை செய்கின்ற போது அந்த தவம்தான் மனதை அமைதிப்படுத்தி இறைநிலையை நோக்கிய பயணத்திற்கு வழிவகுக்கும், இறைநிலையோடு நம்மை இணைக்கும். அப்படிப்பட்ட ஒரு தவத்தை நமக்கு கற்பித்து விட்டார்கள். நமக்கு இது தெரிந்த விஷயம். ஆனால் அந்த தவத்தில் நாம் எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்கிறோம், தவத்தை எவ்வளவு சிறப்பாக செய்கிறோம், எல்லாமே இப்பொழுது நாம இயந்திரகதியான ஒரு வாழ்க்கையில பார்த்தீர்கள் என்று சொன்னால், உணவு உண்கிறோம், ஆனால் உண்ட உணவை பற்றி யாரும் கவலைப்பட்டு கொண்டு இருப்பதில்லை, அது தானே ஜீரணமாகி விடுகிறது. அதுபோல விளக்கை பொருத்தும் போது அதுல கவனத்தை செலுத்தி விளக்கை பொருத்துகிறோம், ஆனால் அது எரிகிறதா இல்லையான்னு பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது எரிந்து கொண்டே வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுபோல ஆக்கினையில் துரியத்தில் தவத்தை தொடங்கிவிட்டோம், அது தொடர்ந்து அங்கேயே இருக்கும் என்று நாம விட்டு விட முடியுமா? அது மட்டும் முடியாது. அதனோடு கூடவே உறைய வேண்டும். உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள என்கிறார்கள் அருட்தந்தை அவர்கள். தவத்தை செய்யும் பொழுது அந்த தவத்தை தொடங்கிவிட்டு அது அங்கே இருக்கும் என்று நாம் நினைத்து விட்டு விடுகிறோம். அதனாலதான் தவம் யாருக்குமே சரியாக சித்தியாவதில்லை. எண்ணங்கள் வருகின்றன என்கிறோம், நினைவுகள் எங்கெங்கோ போகின்றன, மனம் நிலைக்கவில்லை, இப்படியெல்லாம் நாம சொல்வதற்கு என்ன காரணம்? நாம் அங்கே வருகிறோம், அந்த மையத்தில் நின்ற உடனேயே எப்படி விளக்கை பொறுத்து விட்டு கவலை இல்லாமல் இருந்தால் அது தொடர்ந்து ஒளி கொடுக்குமோ, அதுபோல உணவை உண்டு விட்டு கவலை இல்லாமல் இருந்தால் அது ஜீரணமாகுமோ, அதுபோல தவத்தை தொடங்கி விட்டால் அது தானே தவம் சித்தியாகும் என்று நம்புகிறோம். அங்குதான் சிக்கல். ஆனால் தவத்தில் அப்படி நடக்காது. தவத்தை கூடவே இருந்து ஆற்ற வேண்டும். மனமானது கொஞ்சம் கூட விலகாமல் எந்த மையத்தில் நிற்க வேண்டுமோ அந்த மையத்தில் நிறுத்தி தவம் இயற்ற வேண்டும். அப்படி இல்லாமல் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அது நிற்கும் என்று நாம் நம்பினால் அங்கேதான் நாம் ஏமாந்து போகிறோம். அருட்தந்தைவர்கள் எவ்வளவு அழகாக ஆரம்ப காலத்திலேயே நமக்கு சொன்னார்கள், ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையே அங்கு சில நாள் காவல் வைத்து தேசிகனாய் அருள் ஒளிரும் பார்வை மூலம் தீட்சை மறுபடியும் ஏந்து அழைத்து சென்று மாசில்லா உச்சி மன்றத்தில் அமர்த்திடுவேன் அமைதி காண்டி. அப்போ ஊசி முனை வாசல் அதுதான் ஆக்கினை. மிகச்சிறிய அளவில், மிக நுண்ணிய அளவில் அந்த புருவ மையத்திலே தெரிகின்ற உணர்வு, அதை அவர்கள் திறந்து விட்டார்கள்.
ஆக்கினை தவத்தை நமக்கு அவர்கள் காட்டிய போது ஊசிமனை வாசல் திறந்து கொண்டது. அங்கே உன்னையே சில நாள் காவல் வைத்து என்று சொன்னாரே, காவல் இருந்தோமா? காவல் என்றால் என்ன? அந்த இடத்திலேயே அமர்ந்து என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டாமா? அந்த காவல் தான் இல்லை நம்மிடம். கொண்டு வந்து விட்டதோடு சரி, ஊசிமனை வாசல் திறந்தாயிற்று, அங்கே கொண்டு வந்து விட்டாயிற்று. உடனே நாம் என்ன செய்கிறோம்? அது அங்கே இருக்கும் என்று நம்பி ஏமாந்து போய்விட்டோம். ஆனால் அங்கேயே உன்னை சில நாள் காவல் வைத்து என்றார். காவல் இருக்க வேண்டும். காவல் என்றால் அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதையே ஊன்றி கவனித்துக் கொண்டே இருப்பதுதான், விட்டு விடுவதில்லை. அது மாட்டுக்கும் இருக்கும். ஒரு கேட் வாட்ச்மேன் இருக்காருன்னா யார் வர்றாங்க போறாங்க எந்த வாகனம் வந்தது எல்லாவற்றையும் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது இல்லாமல் யார் வந்தாங்க கவனிக்கலையே என்று சொன்னால் அது காவல் ஆகுமா? அதுபோலத்தான் நம்முடைய ஆக்கினை துரியம் போன்ற இடங்கள்ல தவம் இயற்றும் போதும் மனமானது கொஞ்சம் கூட விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் மனதை அங்கே காவல் வைக்க வேண்டும். உருவ மையத்தில் உணர்வு தெரிந்தவுடனே நீ தெரிந்து கொண்டிருக்கிறாயா, உணர்வு தெரிகிறதா, உணர்வு தெரிந்து கொண்டிருக்கிறதா என்று அதையே கவனித்தால் அதுதான் காவல். அப்போ எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி என்று சொன்னார் பாருங்க மகரிஷி. அதே போல மேலும் ஒரு எண்ணத்தை போட்டு அந்த எண்ணத்தினாலேயே அந்த உணர்வை கவனித்துக் கொண்டே இருக்கின்ற போது ஒரு நொடி கூட விலகார். இதற்கு அருட்தந்தை அவர்கள் வைத்த பெயர் விழிப்பு நிலை தவம். விழிப்பு நிலை என்று சொன்னாலேயே என்ன நடக்கிறது என்பதிலேயே கவனமாக இருப்பது, அலர்ட்டா இருக்கிறோம்னு சொல்றமே அதுதான் விழிப்பு நிலை. ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, மிக சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அல்லது ஒரு பாதுகாப்பற்ற ஆபத்தான ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கவனச்சிதறலோடு அங்கே அங்கே வேடி பார்த்துக்கிட்டு அதிலிருந்து மேல முயற்சிப்போம், அதிலேயே கவனமாக இருப்போம். எப்படி தப்பித்துக் கொள்ளலாம், என்ன வழி கிடைக்கும் என்று அதுல எவ்வளவு உன்னிப்பாக கவனிப்போம், அது போன்ற ஒரு கவனம் இருக்க வேண்டும். அதான் விழிப்பு நிலை தவம் என்பது. அப்படி விழிப்பு நிலையில் இருந்து தவமாற்றும் பொழுது எந்த தவமாக இருந்தாலும் ஆக்கினையோ துரியமோ அதுல விழிப்பு நிலை என்பதெல்லாம் துரியாதயத்துல நாம எதிர்பார்க்க முடியாது. அது ஒடுங்கி போகும், என்ன என்பதே உணர முடியாத ஒரு நிலை. அப்போ ஆக்கினையும் துரியத்தையும் நாம் செய்கின்ற போது விழிப்பு நிலையில இருந்து தவம் ஏற்க வேண்டும். இரண்டாவது, தவம் நமக்கு சரியாக வர வேண்டும் என்று சொன்னால் தவத்துல ஒரு விருப்பம் இருக்கணும். எந்த ஒரு செயலையும் நீங்கள் விருப்பத்தோடு ஊக்கத்தோடு செய்கின்ற போது அந்த செயலிலே இருக்கக்கூடிய சுமையோ அல்லது அதனுடைய ஸ்ட்ரெயின் தெரியாது நமக்கு. விருப்பத்தோடு செய்கின்ற செயலில் எந்த விதமான சிரமம் தெரியாது. அதுபோல நம்ம விருப்பத்தோடு தவம் ஏற்ற வேண்டும். இயந்திரம் போல தவம் செய்கிறோம். எப்படி? சுவிட்சை போடுறோம், விளக்கு எரியுது. அப்பா விளக்கு எரிய போகுது என்ற ஒரு பெரும் மகிழ்ச்சியோ அல்லது அதுல ஒரு பெரிய ஆர்வமும் நமக்கு இல்லை. சாதாரண மனநிலையோடு போய் பொறுத்துக்கிறோம், அது பாட்டுக்கு எரியுது. அதே போல ஆக்கினை என்று சொன்ன உடனேயே சரி தவம் பண்ண போறோம் என்று சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டு ஆக்கினையில் தெரிகிறது, உடனே விட்டு விடுகிறோம். அப்படி இல்லாமல் எப்படிப்பட்ட இந்த உயர்ந்த ஒரு தவத்தை நமக்கு அருட்தந்தை அவர்கள் அருளினார்கள், இத்தகைய ஒரு தவத்தை நாம் பெறுகின்ற போது, இதை அனுபவிக்கின்ற போது நாம் உயர்ந்த நிலையை அடைகிறோம், மனம் மிகவும் பக்குவப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய தவத்தை செய்ய போகிறேன் என்ற ஒரு மதிப்போடு, அந்த தவத்தை பற்றி ஒரு பெருமித உணர்வோடு, தவத்தை ஆழ்ந்து ஆற்றுவதற்கு ஏற்ற ஒரு ஊக்கத்தோடு விருப்பத்தோடு தவத்தை செய்ய வேண்டும். சாதாரண மனநிலையை விட அதுல ஒரு ஆர்வம் இருக்கணும். ஒரு அன்பர் சொன்னார், நான் அலுவலகத்திலிருந்து வரும்பொழுதே மனம் உற்சாகமாக இருக்கும், வீட்டிற்கு போய் உட்கார்ந்து தவம் செய்ய போறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம், ஒரு துடிப்பு எனக்கு இருக்கும் என்றார்கள். அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு தவம் நன்றாக வரும் பாருங்க. அப்படி நமக்கு இல்லை என்று சொன்னால் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். ஊக்கத்தை வளர்த்து கொண்டு விருப்பத்தை வளர்த்து கொண்டு நாம் தவம் ஏற்ற வேண்டும். தவத்தை நாம் ஏதோ ஒரு ஆப்ஷனலாக நினைச்சிட்டு இருக்கோம். நாம் எல்லாம் வந்து தவம் பயில்றோம், மற்றவங்க எல்லாம் வரல, ஆனால் நாம் கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருக்கிறோம் என்று நாம் ஏதோ விரும்பி வந்து ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்ற ஒரு பெருமித உணர்வுல இருக்கிறோம். உண்மையில எல்லாருமே இதற்கு வர வேண்டியவர்கள் தான் ஒரு காலத்தில். இப்போ நாம் முன்னாடியாக வந்திருக்கோம், அவ்வளோதான்.
அப்படி இல்லை என்றால் நமது அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை என்று யாரும் வந்துதான் ஆக வேண்டுமே தவிர வராமல் இதில் உயர்வு பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி தவத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்ற ஒரு பெருமித உணர்வோடும் அதே நேரத்தில் இது நமக்கு மட்டும் கிடைத்ததாக நினைக்காமல் எல்லோருமே இதை கற்க வேண்டும், எல்லோருமே இதை பெற வேண்டியவர்கள் தான். இதனால் எனக்கு கிடைத்தது ஒன்றும் பெரிய பொக்கிஷம் இல்லை, நான் இதை இயல்பாக பெற்றிருக்க வேண்டியது தான் நான் பெற்றிருக்கிறேன் என்ற ஒரு உணர்வோடு, இது ஒரு இயல்பான வாழ்க்கை முறைதானே தவிர மிகவும் நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய நிலை அல்ல. இது இயல்பாக எனக்கு வர வேண்டியது, ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டியது தான் நான் பெற்றிருக்கிறேன் என்ற உணர்வோடு இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது நம்ம செய்யக்கூடிய ஒரு சாதாரண கடமையாக நாம் நினைத்தால்தான் தினசரி செய்வோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். எப்படி கோயிலுக்கு போறது ஒரு மிகப்பெரிய விஷயமா நினைக்கிறதுனால என்னைக்கோ ஒரு நாளைக்கு போறோம், அது போல இது ஒரு அபூர்வமாக விஷயமாக நினைக்கின்ற போது என்ன செய்வோம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு பண்றது அல்லது அதனுடைய மதிப்பை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பது என்று அதை விட்டுவிடும். அப்படி இல்லாமல் இயல்பான தினசரி ஆற்றக்கூடிய கடமைகளாக இதை நாம் கருதி கொள்ள வேண்டும். அப்பதான் நாம இந்த தவத்தை தினசரி முறையாக செய்வோம், விருப்பத்தோடு செய்வோம், தவம் என்பது நமக்கு சரியான முறையில் கிடைக்கும். அகத்தவத்தின் பெருமையை எவ்வளவு அற்புதமாக அருட்தந்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது ஏதோ வெறும் வீடு பேரு என்ற முழுமை பேர் பெறுவதற்கு மட்டுமா இந்த தவம்? அகத்தவத்தால் ஐம்புலனையை அடக்கி அறிவறிந்திடலாம், அகத்தவத்தால் ஆறு குண ஆளுமை பேர் அடைந்திடலாம், அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் மாற்றிடலாம், அகத்தவத்தால் அனைத்து உயிர்கள் அரும் நட்பை பெற்றிடலாம். எல்லா உயிர்களும் நம்மோடு இணக்கமாக இருக்கும். மனிதர்கள் மட்டுமல்ல, சக மனிதர்களோடே நாம் பகமை கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் எல்லா மனிதர்களோடும் எல்லா ஜீவராசிகளோடும் நம்மால் இணக்கமாக நட்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அகத்தவம் பயன்படும் என்றார். இதெல்லாம் நமக்கு வேண்டாமா? அப்போ அகத்தவம் என்பது இவ்வளவு மேன்மைகளை கொடுக்கும் என்று சொன்னால் இறைநிலையோடு பொருந்துவது என்பது முடிவான ஒன்று. ஆனால் அதற்கும் மேலாக வாழும் கூட வாழக்கூடிய வாழ்க்கையே மிக இனிதாக நாம் விருப்பத்தோடு, இன்றைக்கு வாழ்க்கையிலே சிக்கல்களும் சலிப்பும் பெரும்பாலும் நிறைந்திருக்கிறது. வாழ்க்கை என்பது நிறைவாக நிம்மதியாக விருப்பத்தோடு வாழ்கிறோமா பாருங்க. அடிக்கடி சலித்துக் கொள்கிறோம், அடிக்கடி நமக்கு வெறுப்பு ஏற்படுகின்றது, வாழ்க்கையிலே ஒரு விரக்தி ஏற்படுகின்றது. அது இல்லாமல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ்வதற்கே தவம் தேவை. அப்போ இதை நாம் அற்புதமாக செய்கின்ற போது அந்த நிலை நமக்கு கிடைக்கின்றது. அதனாலதான் மனவளக்கலையை வகுத்த போது தவத்தை முதல்ல வைத்தார்கள். இப்ப நாம அந்த தவத்தை விழிப்பு நிலையிலே இருந்து விருப்பத்தோடு இருந்து நாம செய்கிறோம். துரிய தவத்துல நமக்கு ஆழ்மனம் திறந்து கொள்கிறது. ஆழ்மனம் என்பது இறைவனே தான். மனம் சொல்கின்றபடி நாம் நடந்தால் தவறுகள் நிகழும். ஏனென்றால் மனம் என்பது புறமனம். அது என்ன செய்யும், புலன் அனுபவங்களை பற்றி கொண்டு அதிலேயே நிற்கும். அதனால அதையே மீண்டும் நாடுகின்ற போது அதுல சில தவறுகள் ஏற்படும். ஆனால் ஆழ்மனம் என்ற உள்ளம், அது இறைவன், அது பொய் சொல்லாது, சரியான வழி காட்டும். ஆழ்மனம் காட்டுகின்ற வழியிலே நாம் சென்றால் நிச்சயமாக நன்மைதான். அப்போ ஆழ்மனதனுடைய கட்டளைகளை நாம் ஏற்கவும், ஆழ்மனதற்கு நாம் கட்டளை இட்டு அதனை வழி நடத்தவும். இந்த வழியில் நீ செல் என்று அதற்கு சொன்னால் அது செய்யும். அது வந்து அற்புத சக்திகளை கொண்டது. அதே நேரத்தில் நமக்கு ஏவலனாக இருந்து செயல்படக்கூடியது, நேரிய வழியிலே நம்மை நடத்தக்கூடியது தான் ஆழ்மனம். அந்த ஆழ்மனதை இயக்கக்கூடியது தான் துரிய தவம், அற்புதமான தவம். துரிய தவத்தை நீங்கள் நன்றாக ஆழ்ந்து மன அலைச்சுழல் வேகம் ஆல்பா என்கின்ற எட்டிலேயே நிலைக்க பழகிவிட்டால், மனம் கொஞ்சம் கூட அசையாமல் அந்த எட்டிலே நின்றது என்று சொன்னால் ஆழ்மனம் திறந்து கொள்ளும். ஆழ்மனம் நமக்கு அடிபணியும், ஆழ்மனம் நமக்கு ஏவலனாக இருந்து துணை புரியும். அது காட்டுகின்ற வழியிலே செல்லுகின்ற போது வாழ்க்கை மிகவும் லகுவாகவும் இருக்கும், வெற்றியாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட தவம் துரியாதீதமோ, அது தூய பெருநிலை துரியாதீதமோ, துயர் மகிழ் விரண்டையும் துய்த்த என் அறிவை கால தூர வேக பருவம் என்ற கணக்கினை கடந்து இறைநிலையோடு இணைத்தது. இறைநிலையை உணர்ந்தேன், இணைந்தேன், நிறைந்தேன்.
என்ன மாதிரி அற்புதமான ஒரு தவத்தில் அவர்கள் தோய்ந்து சொல்லுகிறார் பாருங்கள். இனி பழிப்புரியேன், புரிந்ததை களைவேன். அதாவது பழிச்செயல்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது, அப்பதான் துரியாதீதம் நல்லா வரும். துரியாதீதம் செய்யறோம், ஏன் சரியா பிடிபடல, பழிச்செயல்கள் கழியவில்லை. அது கழிந்தால் துரியாதீதமும் சிறக்கும். அதே நேரத்துல துரியாதீதம் சிறப்பாக வருகிறது என்று சொன்னாலேயே பழிச்செயல்கள் கழிந்தது என்ற அர்த்தம். இனி என் கடமையை, இனி என் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கி கடமையை இயற்றி வாழ்வேன் என்கிறார். இயற்கை கடமையை நீ புரிவேன். அந்த அளவுக்கு துரியாதீத நிலையில இருந்து அவர்கள் அனுபவித்த ஒரு அதே ஆனந்த அனுபவத்தை நமக்கும் அளித்திருக்கின்றார்கள். அப்படி அழித்து நம் வினைகளை எல்லாம் கழித்து நாம் மிகச்சிறந்த முறையில அந்த வீடு பேர் அடைவதற்கும் வாழ்க்கையை நிறைவாக வாழ்வதற்கும் இந்த தவம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து வினை கழிந்தால்தான் வீடு பேறு என்று சொல்லிவிட்டார்கள். வினைப்பதிவை போக்கிடாமல் வீடு பேர் அடைவது என்பது பொருத்தமுடையதாகாது. மனிதன் வினைப்பதிவினாலேதான் வடிவம், மனித வடிவம் எடுத்தான், மனிதனாக பிறந்தான். அப்போ மனித வடிவம் என்பது வினைகளை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்திருக்கக்கூடிய உடல். இதனுடைய உடல் அங்கங்கள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், பாப வினைகளை அதிகம் ஆற்றாமல் புண்ணிய செயல்களை செய்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்த உடல். அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்தால் தனக்குத்தானே துன்பம் ஏற்றி கொண்டால் அது பாவம் இல்லையா? இப்போ ஒரு விலங்குக்கு எப்படி உடல் ஆற்றல் அமைந்திருக்கிறது, உடல் அவயவங்கள் அமைந்திருக்கின்றன, எத்தனை கூரிய நகங்கள், பற்கள், வாய் எவ்வளவு பெருது, எவ்வளவு வலுவான தோற்றம், உடல் ஆற்றல், இவ்வளவையும் கொண்டு அது அடுத்த விலங்குகளுக்கு துன்பத்தை கொடுக்கிறது, அழிக்கிறது, அதன் ஊனை திருடி உண்ணுகிறது, வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கிறது. இதையெல்லாம் செய்வதற்கு வேண்டிய உடல் ஆற்றலும் அதற்கு வேண்டிய உறுப்புகளும் அதற்கு இயல்பாக இயற்கை அமைத்து கொடுத்திருக்கிறது. நமக்கு அப்படி இருக்கா? கூரிய நகங்கள், ஒரு மனிதன் ஒரு 100 பேரை தாக்கக்கூடிய அளவுக்கான வலிமை, இப்படியெல்லாம் இருக்கா? இல்லையே. அப்ப ஏன் நாம என்ன மாதிரி வாழ வேண்டும் என்பது இயற்கை வகுத்திருக்கிறது. நல்ல முறையில் கனிவோடு வாழ்ந்து, ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி கொண்டு, மற்றவர்களோடு இணக்கமாக இருப்பதற்கு ஏற்ற மனநிலையும் அதற்கு ஏற்றபடியான உடல் அமைப்பையும் தான் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்றது. அதை பற்றி கொண்டு நாம எல்லோரிடமும் அமைதியாகவும் அன்போடும் நிறைவோடும் இணக்கத்தோடும் இருந்து வாழ வேண்டும். அப்படி இருந்தால் வினைகள் சேராது. ஆனால் நாம் என்ன செய்து விட்டோம்? இயற்கையாக கொடுத்த உடலை வைத்து கொண்டு சில தவறுகளை செய்ய முடியாது என்பதற்காக செயற்கை கருவிகளை உருவாக்கி கொண்டோம். எந்த விலங்காவது செயற்கை கருவிகளை வைத்து இன்னொரு விலங்கை தாக்குகிறதா பாருங்க, தன்னுடைய கருவிகள். ஆனால் நாம் என்ன செய்து விட்டோம்? நம்முடைய அறிவுத்திறன் நமக்கு இயற்கை கொடுத்ததை வைத்துக் கொண்டு தவறான வழியில் ஆயுதங்களை உருவாக்கி கொண்டோம். நம்மால கையால் அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ண முடியாது என்று சொன்னால் உடனே அதற்காக ஆயுதங்கள். அப்போ நாம பண்ணதுதானே தப்பு. அப்போ ஆயுதங்கள் என்பது எதற்காக உருவாயிற்று? நன்மைக்காகவா? அடுத்தவனை அழிப்பதற்காக, தீமை செய்வதற்காக, அடுத்தவன் துன்பப்பட வேண்டும் என்பதற்காக நாம் உருவாக்கிய ஆயுதங்களை கொண்டு நாம அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது பாவத்தை சேர்க்காமல் புண்ணியத்தையா சேர்க்கும்? அதனால அகத்தாய்வு என்ற முறையை உருவாக்கினார்கள். அகம் தூய்மை அடைய வேண்டும். ஏனென்று சொன்னால் அகம் கருத்தது என்று சொன்னால் அது என்ன செய்யும்? மனமாக மாறும்போது அந்த கருத்த உணர்வுகளையும் சேர்த்து கொடுக்கும். அப்ப என்ன ஆகும்? அதன்படியே வாழ ஆரம்பித்து மேலும் மேலும் வினைகளை பெருக்கிக் கொண்டே இருக்கும். வினைகள் பெருக பெருக பிறவி தொடர் நீண்டு கொண்டே இருக்கும். வினை கழிய வேண்டும் என்று சொன்னால் அகத்தை ஆய்வு செய்து தனது குறையை ஆழ்ந்து உணர வேண்டும். தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் அறுக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். தன்முனைப்பு குறைந்தது என்று சொன்னாலேயே அந்த 6 குணங்கள் என்று சொல்லக்கூடிய பாவம் செய்வதற்கான 6 குணங்கள் நம்மிடமிருந்து விலகி போகும். அதற்கெல்லாம் தாய் தந்தை, அந்த 6 குணங்களுக்கும் தாய் தந்தையே இந்த தன்முனைப்பு தான். இந்த தன்முனைப்பை அகத்தாய்வின் மூலம்தான் போக்க முடியும் என்பதற்காக அருட்தந்தை அவர்கள் எங்குமே எந்த ஆன்மீக அமைப்பிலேயுமே இல்லாத ஒரு முறைதான் அகத்தாய்வு. இதை அருட்தந்தை அவர்களே தனது வார்த்தைகளிலே தெரிவித்தார். நான் அவுட் ஆஃப் ஈகோவில் சொல்லலை,
இந்த அகத்தாய்வு என்ற முறையை நம்ம சங்கத்துல தான் நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமே தவிர வேறு எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது என்றார்கள். எவ்வளவு பெரிய உண்மை அது. தனது குறைகளை நாம அடுத்தவங்க குறையை நாம எளிதாக பார்த்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய குறைகளை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மனமே வராது. அதை நியாயப்படுத்தத்தான் தோன்றும். யாராவது தனது குறையை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் நான் செய்கிறேன், தவறுதான் செய்தேன், ஏன் செய்தேன் தெரியுமா என்றதை நியாயப்படுத்துகின்ற இயல்பு எல்லோரிடமும் இருக்கிறது. அது தவறுதான், அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அகத்தாய்வின் மூலம் மட்டுமே வரும். அப்படி அகத்தாய்வை செய்து தனது குறைகளை எல்லாம் போக்கிக் கொள்வதோடு மனித மதிப்பை உணர்வதற்கு இந்த அகத்தாய்வு தான் பயன்படும். மனிதனை மனிதனாக மதிப்பதற்கும் மனிதன் தன்னை அறிவதற்கும் தனது சக மனிதர்களோடு இணக்கமாக இருப்பதற்கும் மனித பிறவியனுடைய மகத்துவத்தை மேன்மையை உணர்ந்து இதை எப்படி சாதாரணமாக பயன்படுத்தக்கூடாது, இதை மிக உயர்ந்த ஒரு நிலை, இதை நாம் பெறுவதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கே தனது அகத்தை ஆய்வு செய்தால்தான் முடியும். தன்னிடம் இருக்கக்கூடிய எண்ணங்களை ஆராய்தல் உங்களுக்கு தெரியும். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்பதுதான் இந்த அகத்தாய்வு பயிற்சிகள். இதை செய்கின்ற போது ஒரு மனிதன் களங்கங்கள் நீங்கி தூய்மை பெறுகிறான். அப்போ தனது என்ன அழகாக திட்டமிட்டு தவம் செய்ய வேண்டும். தவத்திற்கு துணையாக மன தூய்மை என்பது இருந்தால்தான் தவம் சித்தியாகும். அதனால் அடுத்து மன தூய்மைக்கான வழியைத்தான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி மன தூய்மையை நாம் பெறுகின்ற போது அகத்தவமும் நமக்கு மிக சிறப்பாக சித்தியாகின்றது. தூய்மையான மனதிலே எண்ணங்களும் தூய்மையாக இருக்கின்ற போது அது எண்ணுகின்ற செயல்கள் எல்லாமே நல்ல முறையில் நடக்கின்ற போது வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருக்கு நினைச்சு பாருங்க. அப்போ வாழ்கின்ற வாழ்க்கை இனிதாக இருக்கின்ற போது மன நிறைவோடு ஒரு மனிதன் வாழ்கின்ற போது அவன் செய்கின்ற தவமும் பூரணத்துவம் பெறுகின்றது. அப்போ அகத்தாய்வு என்பது ஒவ்வொரு மனிதனும் இயற்ற வேண்டியது. இதை மிகவும் அரும்பாடுபட்டு செய்ய வேண்டியதும் இல்லைன்னு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. மிக எளிதாக செய்யலாம், அதுவும் தினசரி கூட அகத்தாய்வு செய்யலாம். இதை வந்து நாம் அகத்தாய்வு பயிற்சிகளில் செய்வது என்பது ஒன்று. அதை கற்றுக்கொள்ளும் போது அவ்வளவு விரிவாக செய்யலாம். ஆனால் கற்றுக்கொண்ட பிறகு நாள்தோறும் செய்தவற்றை பலனை நல்லுறக்கம் கொள்ளுமுன் பணித்துக் கொள்வீர், மீழ்வதில்லை போயினைவை எனினும் மேம்பட்டாய் அனுபவத்தில் அதுவே லாபம் என்று சொன்னார்கள். இரவு நேரம் படுத்து உறங்குவதற்கு முன்பாக சற்று நேரம் நான் என்னென்ன இன்றைக்கு செய்தேன், இதில் எது தவறு எது சரி, யார் புண்பட்டார்கள் யார் நலமடைந்தார்கள், எந்த வினையை இனிமேல் நான் தொடர வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், இதை ஆராய்ச்சி செய்தால் போதும் என்கிறார்கள். இப்படி செய்கின்ற போது அதுவும் அகத்தாய்வு ஆகின்றது. நம்மை செதுக்கிக் கொண்டே இருப்பதற்கு இந்த அகத்தாய்வு ஒரு மிக அற்புதமான ஒரு சாதனம். நம்மை செதுக்கிக் கொண்டால்தான் நாம் நல்லவர்களாக நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இந்த சமுதாயத்தில் வாழ தகுதி உள்ளவர்களாக இருப்போம். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த இறைநிலை என்பது சித்தியாகும். அதன் பிறகு மூன்றாவதாக குணநலப்பேறு என்ற ஒன்றை சொல்லியிருக்கின்றார்கள். இது குணநலப்பேறு பெறாமல் தவமுயற்றினால் கூட சாதனை செய்ய முடியும் என்பது வரலாறாக இருக்கின்றது. குணநலப்பேறு பெறாமலேயே அநேக தவ சிரேஷ்டர்கள் முனிவர்கள் தவத்தை செய்து சித்தி பெற்றார்கள். ஆனால் அது நிலைக்கவில்லை, அதனால் அவர்கள் அழிவை சந்தித்தார்கள். சினத்தை நாம் அடக்கிக் கொண்டாலும் சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்று தாயுமானவர் பாடுகின்றார். சினத்தை கூட வென்று விட்டார், ஆனால் சித்திகள் எல்லாம் கிடைத்து விட்டன தவத்தின் மூலமாக. ஆனால் மனம் மட்டும் இன்னும் அடங்காமல் ஏதேதோ உணர்ச்சி வசப்படுகின்ற தவறான, அதாவது சிலர் பால் ஒழுக்க தவறு ஏற்றுவார்கள், சில பேர் ஆசைப்படுவார்கள், இப்படியெல்லாம் இருக்கும். இப்படி இருப்பதனால அவர்களுக்கு இந்த இறைநிலை என்பது வாய்க்காது என்றதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ இறைநிலையை நோக்கிய பயணம்தான் நமது வாழ்க்கை, அதை அடைவதுதான் குறிக்கோள். இறைநிலையை அடைவது என்பது முடிவான கோட்பாடு அல்ல.
வாழும் காலத்திலேயே இறைநிலை உணர்ந்து வாழ்கின்ற போது வாழ்க்கை லகுவாகின்றது, இனிதாகின்றது, வெற்றியாகின்றது. அதனால வாழும் காலத்திற்கே அது தேவை. அப்படி இருக்கின்ற போது முடிவாக சென்று அடையக்கூடிய இறைநிலையும் நமக்கு சித்தி ஆகாது, வாழும் வாழ்க்கையும் நிறைவாகாது. இந்த அறுகுண சீரமைப்பு இல்லை என்று சொன்னால், அறுகுண சீரமைப்பு தான் குணநல பேறு என்று சொல்லக்கூடியது. இந்த குணநல பேறு பெறாதனால அநேகர் தவத்தை சிறப்பாக செய்தும் சித்திகளை அடைந்தும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் போனார்கள் என்பதை நாம் உணர்கின்ற போது அதனுடைய அவசியம் நமக்கு தெரிகிறது. எப்படியும் நாம இந்த ஆறு குணங்களை வென்றாக வேண்டும். காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம், இந்த ஆறு குணங்கள் எல்லோரிடமும் இருக்கின்றது. இது இல்லாத மனிதனே இல்லை. ஏனென்றால் வித்து தொடராக இது வந்திருக்கின்றது. ஆதிகால மனிதனுடைய வாழ்க்கையிலே வெறும் உணர்ச்சி வசம்தான், அதிலிருந்து வந்தவர்கள் தான் நாம் எல்லாம். அதற்கான பயிற்சி இல்லாமலும் அதை போக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இது தானே விலகி இருக்கும் என்று சொல்வதற்கு எதிர்பார்ப்பதற்கு இல்லை. அப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த குணநல பேறு பெறுவதற்கான வழிமுறைகளை அருட்தந்தையவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய தன்முனைப்பை, தான் தனது, தனக்கு மட்டுமே எல்லாம் வேண்டும், தனக்குத்தான் எல்லாம் உரிமை, தனது அதிகாரம்தான் நிலைக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தான் தனது, இது விலக வேண்டும். இது விலகினால் அந்த பேராசை என்பதும் சினம் கடும்பட்டு முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் வராது. இந்த தன்முனைப்பை நீக்குவதற்கு திரும்பவும் முதல்ல போறமே தவம், அதுதான் இறைநிலையை உணர்ந்து இறைநிலையோடு பொருந்துவது, இறைநிலையை உணர்ந்து வாழ்வது. இறைவனே எல்லாவற்றிலும் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறான், இறைவனே என்னையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான், அவனின்றி அணுவும் அசைவதில்லை என்று இறைநிலை விளக்கத்தை தெரிந்து கொண்டு அந்த இறைவன் தனக்குள்ளாக இருப்பதையும் உணர்ந்து கொண்டு பிறரிடத்திலும் இருப்பதை உணர்ந்து கொண்டு எல்லோரிடத்திலையும் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் கெடுதல் செய்தால் அது நமக்கு நாமே துன்பம் அழித்துக் கொள்வதாகத்தான் அர்த்தம் என்பதை உணர்ந்து செயலாற்றும் போது தன்முனைப்பு நீங்குகிறது. இறை உணர்வால் தன்முனைப்பு பேரறிவாய் மாறும் என்று சொன்னார். இறை உணர்வு, இறைவன் உணர்வு, இறை உணர்வு என்பது என்ன? இறை உணர்வு என்ன? இறை உணர்வு என்று எல்லோரும் பேசுகிறோமே, இறை உணர்வு என்பது இறைவன் எனக்குள்ளாகவும் இருக்கிறான், எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து நடந்து கொள்வது. அதை உணர்ந்தால் அதுதான் இறை உணர்வு. இறை உணர்வை நாம் பெற வேண்டும். இந்த இறை உணர்வை நாம் முதலிலே உணர்வாக பெற வேண்டும். அதை தவம் ஏற்றி 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 அதிலேயே உரைய தொடங்க வேண்டும். இறை உணர்விலேயே உறைவதற்கு தவம், உணர்வதற்கு இந்த ஆன்மீக கல்வி. அதற்காகத்தான் இதை பற்றி நாம் திரும்ப 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 பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி பேசும் பொழுது என்ன ஆகிறது? இறைவனுடைய நிலைப்பாடு, அது தனக்குள்ளாக இருப்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்கிறோம். மறக்காது எப்பொழுதும் அந்த நினைவோடு வாழ்வதற்காக வழி செய்து கொள்கிறோம். அதனாலதான் இதை திரும்ப திரும்ப நாம சிந்திக்கிறோம். அப்ப இறை உணர்வு இருந்தால் அது தன்முனைப்பு பேரறிவாக மாறும். ஆறு குணங்கள் எழுச்சி பெறாது. இந்த ஆறு குணங்களை நிறை மனமாக, பேராசையை நிறை மனமாக, சினத்தை புறையுடைமையாக, கடும்பற்ற ஏகையாக, உயர்வு தாழ் அதாவது பால் உறவை கற்பு நெறியாக, உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாக, வஞ்சத்தை மன்னிப்பாக நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை சாதாரணமாக நாம நினைத்து மாற்றிக்கொள்ள முடியாது. அந்த இறை உணர்வு துணை இருந்தால்தான் முடியும். இறை உணர்வை நாம் பெற வேண்டும். இறை உணர்வை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு வசதி வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு இருக்கின்றது, இதற்கு மேலும் தேவையில்லை என்ற ஒரு நிறைவு என்பது எப்பொழுது வரும் என்றால் இறை உணர்வு இருந்தால்தான் வரும். இல்லை என்றால் இன்னும் பற்றாக்குறை, இன்னும் தேவை, இன்னும் தேவை. இன்றைக்கு உலக மக்கள், பெரும்பெரும் பணக்காரர்கள் இன்றைக்கு தீய வழியிலே செயல்பட்டு இன்னும் பொருளை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறார்கள்? தனக்கும் தன் சந்ததிக்கும் தேவைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த சொத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்களா என்றால் பராமரிக்கின்ற ஏவலனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சொத்து அதிகமாக சேர சேர
அதற்கு நாம் ஏவலன் ஆகிவிடுகிறோம், எடுபடி ஆகிவிடுகிறோம். அளவாக இருக்கும் போது பணம் நமக்கு ஏவலனாக இருக்கிறது, தேவைகளை அது பூர்த்தி செய்கிறது. எனக்கு இது வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வாங்கி தருகிறது. அப்ப வேலைக்காரன் தானே, அளவோடு இருக்கிற போது அந்த பணத்தை வைத்து நாம வேண்டிய காரியங்களை செய்து கொள்கிறோம், அது நமக்கு ஏவல் செய்கிறது. அதிகமாக இருக்கின்ற போது அதற்கு நாம் ஏவல் செய்கிறோம், அதை இன்வெஸ்ட் செய்கிறோம், பாதுகாக்கிறோம், பத்திரப்படுத்துகிறோம். இப்படி அதனால நாம துன்பப்படுகிறோம், ரெய்டு அது இதுன்னு வர்ற போது. அப்போ அதிகமாக இருக்கின்ற போது அது எஜமானனாகி விடுகின்றது, அளவாக இருக்கின்ற போது நமக்கு ஏவலனாக இருக்கின்றது. அப்போ நாம நிறைமனம் என்பதை நாம் பெறுவதற்கு இந்த இறை உணர்வு நமக்கு துணையாக இருக்கின்றது. அதே போல ஒவ்வொன்றையும் நாம நல்ல குணங்களாக, இந்த ஆறு தீய குணங்களையும் நல்ல குணங்களாக மாற்றிக்கொள்கின்ற போது குணநலப்பேறு பெறுகிறோம். குணநலப்பேறு பெற்றால் நாம சுத்தமா புது மோல்டுல உருவான மனிதனாகி விடுகிறோம். இப்ப நாம ஒரு குணத்தால ஒரு வடிவத்தை பெற்றிருக்கிறோம். நமக்கு என்று ஒரு குணம், ஒரு பெர்சனாலிட்டி இருக்கிறது பாத்தீங்களா, அது டோட்டலா மாறிடும். நாம் இப்படிப்பட்டவர்களாக இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறிவிட்டோம் என்பது நமக்கே வித்தியாசம் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த குணநலப்பேறு நம்மை மாற்றிவிடும். அப்படி மாற வேண்டும். அந்த குணநலப்பேறு மாறினால்தான், குணநலப்பேறு பெற்றால்தான் இந்த இறை உணர்வு என்பதை நாம் இறுதியாக நாலாவது கட்டத்தை அடைய முடியும். அதற்கு முன்பாக மேலும் ரெண்டு சொன்னம் பாருங்க, நாலு ரெண்டு. அந்த ரெண்டுல நாம தினசரி நாம தவத்துல சொல்லக்கூடிய இரண்டொழுக்க பண்பாடு, யாருக்கும் துன்பம் தராத செயல், மற்றவர்கள் துன்பத்தை போக்கக்கூடிய கருணை. அப்போ யாருக்கும் எப்ப துன்பம் தரமாட்டோம், அவர்கள் பேர்ல அன்பு இருந்தா. இப்ப நம்ம ஒருத்தர் பேர்ல அன்பு செலுத்துறோம், அந்த அன்பு செலுத்துறவங்களுக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணுவோமா? குழந்தை பேர்ல அன்பு செலுத்துறோம், குழந்தைக்கு தீங்கு எழுப்போமா? அப்ப நாம துன்பம் தரக்கூடாது என்று சொன்னால் எல்லோரிடத்திலேயும் அன்பு மேலோங்க வேண்டும். இது இறைவனுடைய தன்மையே தானே, அன்பு கருணை என்பது. அப்போ அது வரணும் என்பதற்காக மகரிஷி எப்படி சுற்று வழியில நமக்கு ரொம்ப அழகா, நீ எல்லாரிடத்திலையும் அன்பு செலுத்தினா அதெல்லாம் முடியாது, அவன் எனக்கு வேண்டாதவன், அவன் எனக்கு கொடுமை செய்தான் என்று இதை நினைக்க தோணும். ஆனால் அன்பு தானாக மலர்வதற்கு நாம என்ன ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்கிறோம், நான் யாருக்கும் துன்பம் தரமாட்டேன், யாருக்கும் துன்பம் தரமாட்டேன், யாருக்கும் துன்பம் தரமாட்டேன் என்று தினசரி சொல்ல 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 நம்முடைய அது இயல்பாக மாறிய பிறகு யாருக்கேனும் துன்பம் வருகின்ற சூழ்நிலை வருகின்ற போது நாம் இதை நினைச்சு பார்க்கிறோம், ஐயோ கெடுதல் பண்ணக்கூடாதே என்று தன்னை நாம் நிறுத்தி கொள்கிறோம். அப்போ அன்பு என்பது இயல்பாகி விடுகின்றது. அதன் பிறகு மற்றவர்கள் துன்பத்தை போக்குவது என்பது ஈகை என்று சொன்னார்கள். கருணை இல்லை என்றால், உள்ளத்தில் கருணை இல்லை என்றால் யாருக்கும் எதுவும் கொடுக்கணும்னு தோணாது. கொடுக்கிறது தான் கருணை. மற்றவர்கள் துன்பத்தை போக்குவதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய உடல் ஆற்றல், பொருள் வளம், அறிவு திறன், இதை கொடுக்கிறோம் பாருங்க, இதுதான் ஈகை என்று சொல்வது. இந்த ஈகையை செய்வதற்கு கருணை இருக்க வேண்டும். அப்போ கருணையை ஊற்றெடுப்பதற்காகத்தான் இந்த ரெண்டாவது பண்பாட்டை நமக்கு சொல்லி இருக்கின்றார். அப்போ இந்த இரண்டு பண்பாடுகளும் இணைந்ததுதான் அறநெறி. ஒழுக்கம் கடமை ஈகை என்பது என்ன? ஒழுக்கம் என்பது யாருக்கும் துன்பம் தராதது, ஈகை என்பது பிற துன்பம் போக்குவது, கடமை என்பது நம்மை இந்த வளத்தை ஆளாக்கிய இந்த சமுதாயத்தை மனதிலே கொண்டு அதற்கு நாம செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது. இதை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புணர்ச்சி எப்பொழுது வரும் என்று சொன்னால், இதை எல்லாம் பின்பற்றுகின்ற போது இந்த மூன்று படிகளையும் தவமுயற்சி அகத்தாய்வு செய்து குணநலப்பேறு பெறுகின்ற ஒருவனுக்கு கடமையாற்றக்கூடிய உணர்வு கண்டிப்பாக வரும். நமக்கென்ன என்று போக தோன்றாது. அப்படி இந்த அறநெறி வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு புதிதாக பழி செயல்கள் சேருவதில்லை. அறத்தால் வருவது இன்பம். அப்ப வாழ்க்கை என்பது எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அற வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனுக்கு இன்பம் நிலைக்கும். நாம சாதாரணமா வாழ்க்கையில பாக்குற போது எல்லாம் நேர்மையா இருந்தா இந்த காலத்துல நல்லா இருக்க முடியாதுங்க, அவன் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி சிலவரை பார்த்து நாம நினைக்கிறது உண்டு. ஆனால் உண்மையில் அது அப்படி அல்ல. ஏற்கனவே செய்த வினைப்பதிவுகளினால சில பேர் நேர்மையாக இருந்தால் கூட துன்பப்படலாம், அற வாழ்க்கை வாழ்ந்தாலும் துன்பப்படலாம். ஆனால்
அற வாழ்க்கை என்பது நிச்சயமான மன மகிழ்ச்சியை இன்பத்தை கொடுக்கக்கூடியதுதான். அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அப்படி அற வாழ்க்கை வாழ்ந்து அதன் பிறகு இறுதியாக வீடு பேறு பெற வேண்டும். இதைத்தான் பதஞ்சலி மகான் சொல்ல போது இயமம் நியமம் என்று அவர்கள் சொன்னார்கள். இயமம் என்று சொன்னாலேயே அதை மற்ற அமைப்புகளில் புற ஒழுக்கம் என்று சொன்னார்கள். அதை நன்றாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் தீது அகற்றுதல், தீது அகற்றல், தீமையான செயல்களை அகற்றுவதுதான் இயமம். இயமம் என்றால் ஏதோ ஒரு பெரிய விஷயம்ன்றதில்லை, தீமையான செயல்களை அகற்றி விடுவது, தீமை செய்யாமல் இருப்பது. அப்போ தீமை என்பதே துன்பம் கொடுக்கக்கூடியது தானே. அப்போ துன்பம் கொடுக்காத செயல்களை செய்யும் போது இயமத்துக்குள் நாம் வந்து விடுகிறோம். இதை திருமூலர் சொல்லும் பொழுது என்னென்ன இயம நியமங்கள் இயமங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், கொலை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, நல்ல குணங்களை கொள்ளாமல் இருக்கக்கூடாது, அடக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது, நடுநிலைமை தவறக்கூடாது, தனக்கு கிடைத்ததை தானே உண்டு யாருக்கும் தராமல் தானே உண்ணக்கூடிய இயல்பிலே இருக்கக்கூடாது. கள்ளு காமம் இதையெல்லாம் இல்லாமல் இருந்தால் இதுதான் இயமம் என்று சொல்லுகிறார். அப்போ இதையெல்லாம் செய்யற போது துன்பம் விளைகின்றது, தனக்கும் துன்பம் விளைகின்றது, பிறருக்கும் துன்பம் விளைகிறது இல்லையா. அப்போ இதிலிருந்து விடுபட்டால் அது இயமம் என்று சொன்னால், துன்பம் போக்கி வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு மனிதன் வாழ்ந்தால் அது இயமத்தில் இருக்கிறான் என்ற அர்த்தம். நியமம் என்று சொன்னால் அக ஒழுக்கம். அக ஒழுக்கம் என்பது சுய ஒழுக்கம், நல்லதை மட்டுமே செய்யறது. இப்ப தீமை செய்யாமல் இருக்கிறதுன்றது ஒண்ணு, நல்லது செய்யறதுன்றது ரெண்டாவது. அதுதான் ரெண்டாவது சொல்லக்கூடிய அந்த பண்பாடு. எல்லோருடைய துன்பத்தையும் போக்குவதுதான் நற்செயல். நற்செயல் என்று எடுத்துக்கொண்டால் எல்லாமே துன்பம் போக்குவதாகத்தான் இருக்கும். நீங்க நற்செயல்களை செய்தார் அப்படின்னு சொன்னா பாருங்க, மரம் நட்டாருன்னு சொல்றோம், அவருக்கு கஞ்சி ஊத்தினாருன்னு சொல்றோம், அவருக்கு பணம் கொடுத்தாருன்னு சொல்றோம். அப்ப நற்செயல்கள் எல்லாமே துன்பம் போக்குவது. இது நல்லது செய்ய அப்படின்னு சொன்னா யோசனை பண்ணுவாங்க, அதனால பிறர் துன்பத்தை போக்குவேன் அப்படின்னு நீங்க சங்கல்பம் செய்ய செய்ய உங்களுக்கு அந்த கருணை என்பதும் ஈகை என்பதும் நற்செயல் என்பதும் இயல்பாக வந்துவிடும் என்று எவ்வளவு திட்டமிட்டு அழகாக இந்த இரண்டு ஒழுக்க பண்பாட்டை வகுத்திருக்கின்றார்கள். இதை தினசரி சொல்ல 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 கருணை ஊட்டெடுக்கின்றது, நற்செயல்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அப்போ நாம நியமத்துக்குள் வந்து விடுகிறோம். நிறைய பேர் கேட்டாங்க, அஷ்டாங்க யோகத்தை இயம நியமம் ஆசனம் எல்லாம் சொல்லி இருக்கு, அதையெல்லாம் சுவாமிஜி சொல்லாம நேரடியா தவத்துக்கு வந்துட்டாங்களே, அதனால நிறைய பேரால அதை சரியான முறையில பிடிச்சு கொள்ள முடியவில்லையே என்று. இதுதான் இப்போ அவர் சொன்ன மற்றதை பின்பற்றுகின்ற போது இயம நியமத்துக்குள் வந்து விடுகிறோம். குணநல பேர் பெற்று விட்டால் இயம நியமங்கள் தானாக இயல்பாகிவிடும். அதனால எதுவுமே விடுபட்டு போகவில்லை நம்முடைய இயக்கத்துல. எல்லாமே நமக்கு கைவர பெற்றிருக்கின்றது, நமக்கு கையிலே கிடைத்திருக்கின்றது. இதை வைத்து இத்தனையும் இந்த முதல்ல நாம மூணு பார்த்தோம், நாலு அங்கங்கள்ல அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, அதன் பிறகு இரண்டு ஒழுக்க பண்பாட்டுல துன்பம் தராமையும் துன்பத்தை போக்குகின்ற ஒரு செயலையும் நாம் தெரிந்து கொண்டோம். இப்போ இதையெல்லாம் நாம் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்ட போது அடுத்ததாக முடிவாக இருக்கக்கூடிய இறை உணர்வு, முழுமை பேறு, இதை பெறுவதுதான் பிறவியினுடைய நோக்கம். அதாவது முழுமை என்று சொன்னாலேயே நாம இந்த செத்த பிறகு கட்டுற சிமெண்ட்ல கட்டுற சமாதி நினைவுக்கு வருகிறது. முழுமை அடைந்தார் என்று சொன்னால், இறைநிலை அடைந்தார் என்று சொன்னாலேயே செத்து போனாரு என்ற ஒரு உணர்வோடு நாம நினைச்சு பார்க்கிறோம். ஆனா உண்மையில் வாழும் காலத்திலேயே இறைநிலையோடு பொருந்தி வாழ்வதுதான் முழுமை பேர். அறிவில் முழுமை பெறுதல், அறிவு என்பது முற்றறிவு, அது நம்மிடம் சிற்றறிவாக மலர்ந்திருக்கின்றது. இந்த சிற்றறிவை இத்தனை இப்ப நாம சொன்ன அத்தனை விஷயங்களையும் இயற்றி இயற்றி சிற்றறிவை விரித்து கொண்டே போய் முற்றறிவோடு இணைத்துக் கொள்கிறோம். அதற்கான தன்மைகளை வளர்த்துக் கொள்வதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம். சிற்றறிவை முற்றறிவாக மாற்றக்கூடிய செயல்பாடுகள் தான் நமது வாழ்க்கை. வாழ்தல் என்றால் உயர்தல். உயர்தல் என்று சொன்னால் அறிவில் உயர்தல் தானே தவிர பொருளிலேயோ மற்ற பல இன்பங்களிலேயோ உயர்தல் என்பதில்லை. ஏனென்றால்
அந்த உயர்வு என்பது உங்களால் கணக்கிட முடியாதது, அந்த உயர்வு என்பதை உங்களால் அளக்க முடியாதது, உயர போயிட்டோமா என்பதையே உங்களால் நினைக்க முடியாதது. எவ்வளவு உயர்ந்தாலும் நாம் உயரப்போன மாதிரி ஒரு திருப்தி கிடைக்காததான் மற்ற உயர்வுகள் எல்லாம். ஆனால் இந்த ஆன்மீகத்தில் உயரும்போது அது இறைநிலையை நோக்கிய ஒரு உயர்வாக தெரியும். அப்படி உயரும்போது வாழ்க்கையிலே நிறைய மாறுதல்கள் வரும், நம்முடைய மனநிலையில் பெருத்த மாறுதல்கள் வரும். அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்ம அறிவு உயர்ந்து கொண்டே போகின்றது என்று சொல்லி. அப்போ அறிவு உயர்வதுதான் வாழ்க்கை உயர்தல், வாழ்தல் உயர்தல், தாழ்தல் கீழே போறது. அப்போ வாழ்தல் என்பது உயர்தல், அறிவில் உயர்தல், அறிவில் உயர்ந்து 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 முத்தறிவாக மாற வேண்டும். இப்போ நமக்கு குறையறிவாக இருக்கிறது. பிறை முதலாம் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உனையுளே. சந்திரன் எப்படி பிறை சந்திரன் சின்னதா இருக்கோ அதுபோல இருக்கிறது நம்முடைய அறிவு. இது பெருத்து முழுவதாவது போல குறையறிவை விரித்து 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 அந்த முழுமையை, அந்த இறைநிலையை நமக்குள்ளாக கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப நமக்குள்ளாக அந்த இறைநிலை என்பது நாம் முழுமையாக உணர்வது, இறைநிலையே தனக்குள்ளாக இருப்பதையும் தனதே தன்னை வழி நடத்துவதையும் பூரணமாக உணர்கின்ற ஒரு பக்குவத்தை நமது அறிவு பெறுகிறது என்று சொன்னால் அதுதான் முழுமை. அது எப்படி முழுமை என்று ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னா, தொடங்கிய இடத்திலேயே முடிந்தால் அது முழுமை. நம்முடைய அறிவு அது பேரறிவாக இருந்த தெய்வ நிலை சொத்த வெளியில் அது முதல்ல சுழலியக்கமுள்ள விண்துகளாக இறை துகளாக தொடங்கி விண்துகளாகி அவை இணைந்து தோற்றங்களாகி அவை ஜீவ இனங்களாகி முடிவாக ஆறையில் உள்ள மனிதன் நாமாக வந்திருக்கிறது. இப்போ நமக்குள்ளாக அந்த அறிவு என்பது இருக்கின்றது. அப்போ அங்கிருந்து வந்த அறிவு நமக்குள் சிற்றறிவாக மலர்ந்து தன்னையே உயர்த்தி கொண்டு உயர்த்தி கொண்டு அந்த முத்தறிவோடு தன்னை இணைத்துக் கொள்கிறது. அப்போ எங்கிருந்து தொடங்கியதோ அங்கே போய் அது முடிகின்ற போது வட்டம் முழுமையாகின்றதா இல்லையா? அப்போ வட்டம் முழுமை அடைகின்றதை நாம் என்ன சொல்றோம், முழு வட்டம் என்று சொல்லுகிறோம். அறிவு முழுமையாவதை முத்தறிவு, அறிவில் முழுமை என்று சொல்லுகிறோம். அப்போ அறிவில் முழுமை என்பது தொடங்கிய இடமான தெய்வ நிலையை நாம் நினைத்து பார்த்து அதனோடு போய் பொருந்துவதுதான் அறிவில் முழுமை பெறுவது என்று சொல்லக்கூடியதாகும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும். இதை அடைவது என்பது மனிதர்களுக்கு மட்டுமே சாத்தியம் என்பதனால அதற்கு ஏற்றவாக உடல் வாகு, மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஒரு உடல் அமைந்தது, இந்த உடலை வைத்துக்கொண்டு இந்த உடல்தான் முழுமை பெறுவதற்கான வாகனம், மற்ற ஜீவராசிகள் முழுமை பெற தேவையில்லை என்பதனால அதற்கெல்லாம் எப்படி எப்படியோ வைத்திருக்கிறது இந்த உடல் அமைப்பை, வெவ்வேறு விதமாக அமைந்திருக்கிறது ஒவ்வொரு ஜீவனுடைய உடலும். ஆனால் மனித உடல் என்பது எவ்வளவு நேர்த்தியாக, அருத்தந்தை அவர்கள் சொல்லும் பொழுது இது ஏதோ நீங்க விருப்பப்பட்டு எடுத்துக்கிற பாடம் இல்லை, ஒவ்வொரு மனிதனும் இறைநிலையை உணர்ந்து முழுமை பெற வேண்டும் என்பதற்காக இந்த இறைநிலை இயற்கை என்ற பேராற்றல் மனித உடல் அதனை எத்தனையோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு வயிற்று நிலையை வைத்து லட்சம் தலைமுறைகளாக வடிவமைத்து கொடுத்துள்ளது. எவ்வளவு அற்புதமாக செய்து கொடுத்திருக்கிறது பாருங்க. இந்த உடல் அமைப்பு என்பது முழுமை பெறுவதற்கு கூடுதலாக எந்த வசதியையும் நாங்கள் உருவாக்க தேவையில்லை. இப்ப சில சௌகரியங்கள், அதாவது நாம் சில வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில உபகரணங்கள் தேவை, சில சூழ்நிலைகள் வசதியாக அமையணுமா இல்லையா? இப்போ ஒன்று எழுதணும் அப்படின்னு சொன்னா கீழே வச்சுக்கிறது ஒரு பேடு வேணும் அல்லது பேனா வேணும், இப்படி ஒரு சில ஏற்பாடுகள் தேவை. எந்த காரியத்தை செய்வதானாலும் அதற்கு கூடுதலாக நாம சில ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். இப்போ இறைநிலையை உணர வேண்டும் என்ற ஒரு தகவல் நமக்கு இவ்வளவு காலம் தெரியாது. நாம சாதாரண மனிதர்களாக தவத்துக்கு வராத போது நமக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாது. இப்போ மகரிஷி சொன்ன பிறகு ஓ நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பது இதுதான், அப்போ இதை செய்வதற்கு நாம தவம் இயற்ற வேண்டும், நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், அகத்தாய்வு செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்வதற்கு ஏற்கனவே நமக்கு உடலில் அமைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் போதுமானதா அப்படின்னு பார்த்தா இல்லை, இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணும், கூடுதலாக எதையாவது செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதா பாருங்க. ஒண்ணுமே தேவையில்லை. தியானம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், உட்காந்து பண்ணணும், உட்காந்து பண்றதுக்கு
உச்சியில நினைவு போகணும். அப்போ உயிராற்றல் மிக லேசானது, மேல் நோக்கி போகக்கூடிய வேகமுடையது, அது மேல் நோக்கித்தான் போகும். அதனால நீங்க உட்கார்ந்து தவம் பண்ணா தானா அது மேல போகும், அது காத்துக்கிட்டு இருக்கு மேல போறதுக்கு. அதனால நீங்க உட்கார்ந்த போதும், உட்கார்றதுக்கு நாம ஏதாவது கூடுதலா சௌகரியங்கள், நமக்கு உடல் அமைப்பு உட்கார்ற மாதிரியே இல்லாமல் இருந்தால், ஒரு விலங்கை போல நாலு கால் இருந்தால் எப்படி உட்கார்றது, நேரா நிமிந்து உட்கார்றது சொல்லுங்க பாக்கலாம். எவ்வளவு அழகாக நாம் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த உடலையே அமைத்து கொடுத்திருக்கிறது இயற்கை. இதை போய் நாம எப்படி ஆப்ஷனல், விருப்பப்பட்டா செய்யலாம் விருப்பப்படாதவங்க செய்ய வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொருவரும் ஏற்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாருக்குமே உடலை நேராக வைத்தது. மனித உடல்ல மூன்று நாடிகள் முக்கியம், 71,000 நாடிகளை சொல்லுகிறார்கள். அதுல மூன்று நாடிகள் முக்கியம். முதுகெலும்புள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த நாடிகள் மூன்றும் இருக்கின்றன. இடகலை, பெண்கலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய மூன்று நாடிகள் எல்லா முதுகெலும்புள்ள ஜீவராசிகளுக்கும் அமைந்திருக்கின்றன. ஆனால் அந்த சுழுமுனை நாடியின் மூலமாக அந்த குண்டனடி சக்தி தான் மேலே ஏற முடியும். அப்ப சுழுமுனை வழியாக மேலே ஏறுவதற்கு சுழுமுனை திறக்கப்பட வேண்டும். அந்த சுழுமுனையை யார் திறக்க முடியும்? மனிதனால் மட்டுமே திறக்க முடியும். மனிதனால் என்று சொல்லும் போது ஒன்றை கவனிக்க வேண்டும், நாம மனிதனாக உடல் எடுத்திருக்கிறோமே தவிர இன்னும் மனிதனாக மாறவில்லை. மிருக குணம் என்பதும் மிருக பதிவுகள் என்பதும் பூரணமாக நம்மிடத்தில் நிறைந்திருக்கிறது பாருங்க. அது இருக்கக்கூடியவனுக்கு அது ஓப்பனே ஆகாது. விலங்குகளுக்கு ஓப்பன் ஆகாது என்ற சொல்ல அறிஞர்கள் விலங்கு மாதிரி வாழக்கூடியவனுக்கும் ஓப்பன் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த சுழுமுனை என்பது மிருகத்தன்மை உள்ளவனுக்கு, இப்ப நம்மிடம் மிருகத்தன்மை இருக்கு, கோபம் ஆத்திரம் அப்படி வருது, பொய் சொல்றோம், எல்லா தவறான காரியங்களையும் செய்கிறோம், ஆனால் தவமும் செய்யறோம் கூடவே. நம்ம யாரோ வெளிய மன்றத்துக்கு இழுத்துட்டு வந்து விட்டுட்டாங்க, கத்துக்கிட்டோம், ஏதோ செய்துட்டு இருக்கிறோம்னு வச்சுங்க, ஏதாவது பலங்க இருக்குமா பாருங்க. அப்போ இந்த சுழுமுனை திறந்தால்தான் அதன் மூலமாக அந்த ஆக்கினைக்கு அது செல்லும். அதை திறந்து நமக்கு காட்டினார்கள் அருட்தந்தை அவர்கள். இப்ப நம்ம இயல்பு மாறணும். இயல்பு மாறாமல் இது அந்த குணம் என்பது மாறாமல் அது மேல் நோக்கி போகவே போகாது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த முழுமை பேற்றை நாம் பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் மேலோங்கி தனது இயல்புகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு தனது குறைகளை எல்லாம் போக்கிக் கொண்டு பிறவியின் நோக்கத்துக்கு ஏற்றபடி ஒவ்வொரு மனிதனும் வாழ ஆரம்பித்து விட்டால் இந்த உலகம் சொர்க்க பூமியாக இருக்கும். யாரும் யாருக்கும் துன்பம் தரமாட்டார்கள். யாருக்கும் துன்பமே இல்லாத போது பிற துன்பத்தை போக்க வேண்டிய அவசியம் கூட இன்னொரு மனிதனுக்கு ஏற்படாது, அது அவனுக்கு சுமையாகவும் தெரியாது. ஏனென்றால் இன்றைக்கு சூழ்நிலைகள்ல பல பேர் பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவருடைய அறியாமையினாலையும் அவருடைய பாவ வினைகளினாலையும் ஏற்பட்டது. அதனால் அதையெல்லாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் எல்லோரும் திருந்திய வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டால், நாம் திருந்தி வாழும் போது நமக்கு துன்பம் இல்லாமல் இருக்கிற மாதிரி அனைவரும் திருந்தி வாழ்கின்ற போது யாருக்குமே துன்பம் இருக்க போறதில்லை. அப்போ துன்பத்தை போக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு பாரம் என்பது யாருக்கும் இருக்க போறதில்லை. அப்படி என்றால் அந்த மாதிரியான ஒரு உலகத்தை நினைத்து பார்த்தால் எவ்வளவு இனிதாக இருக்கின்றது. அப்படி வாழ பிறந்தவன் தான் மனிதன். ஆனால் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க நாம தான் காரணம். அப்ப நாம விளக்கம் தெரியாமலேயே இவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன ஒரு எண்ணம் தெரியுங்களா, நமக்கு தெரியாததே கிடையாது, எல்லாம் தெரியும் நமக்கு. இதெல்லாம் தப்பு, அவன் பண்ணது சரியில்லை, இவன் பண்ணது சரியில்லை, இதெல்லாம் தெரியாம அவன் செய்துட்டான், அப்படி செய்திருக்க கூடாது என்ற விளக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் நாமே வாழ தெரியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்பது அருட்தந்தையிடம் வந்த பிறகுதான் தெரிந்தது. இப்ப தெரிந்து கொண்டு விட்டோம், இது மட்டும் போதுமா? தெரிந்து கொண்டால் போதுமா? இல்லை, தெரிந்து கொண்ட பாதையில் அதுதான் மகரிஷி சொல்லக்கூடியது. திரும்ப திரும்ப மகரிஷி நமக்கு அறிவுறுத்தியது என்ன என்று சொன்னால், விளக்கத்தை பெற வேண்டும், விளக்க வழியில் வாழ பழக வேண்டும். திருமூலர் சொல்றாரு, விளக்கினை ஏற்றி வெளியினை அறிமின், விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கினை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கின் விளங்கும் விளக்கதாமே. எல்லாம் விளக்கு விளக்குன்னு வருது. விளக்கம் என்று சொன்னாலேயே வெளிச்சம், நமக்கு அறிவை
நன்றாக வெளிச்சமாக்குவதுதான் இந்த விளக்கங்கள். இப்ப விளக்கத்தை நம் மகரிஷிடம் இருந்து பெற்றுவிட்டோம். பெற்ற விளக்கத்தை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். விளக்கத்தை விளக்கத்தோடு வைத்துக் கொண்டு பழக்கத்தின் வழியே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் உயர்வு என்பது இல்லை. பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும், விளக்கத்தின் வழி வாழ வேண்டும். அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த நான்கு கட்டம், நான்கு அங்கங்களாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த மனவளக்கலையை முழுமையாக மனதில் ஏற்றுக்கொண்டு விருப்பத்தோடு செய்து நாம் உயர்வு பெற வேண்டும். அத்தகைய நிலையை நாம் அடைவதற்கு நமக்கு இறையருள் காப்பாகவும் குருவருள் துணையாகவும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி அந்த நிலையை உங்களோடு நானும் அடைய வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.